அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னா சூரிய வழிபாடு தான். அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம சூரிய பகவானை எப்படி வணங்க வேண்டும். பொதுவாக தினந்தோறுமே நம்ம சூரிய பகவானை வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியுங்க. அதனால தான் தினந்தோறுமே சூரிய வழிபாடு செய்பவங்களும் இருக்காங்க. பொதுவாக வெளிநாடுகளில் எல்லாமே தினந்தோறும் கட்டாயமாக சூரிய வழிபாடு செய்து தங்களுடைய ஆயுளையும் அதிகரித்து கொள்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நிரந்தரமான நமக்கு ஒரு அரசாங்க வேலை வேண்டும் அப்படின்னாலும் இந்த கிழமையில் நம்ம சூரிய பகவானுக்கான ஒரு சில செயல்களை செய்தாலே போதும், மிகப்பெரிய நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், மனதிற்கு பிடித்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. பொதுவாக அப்படியெல்லாம் அமைவதற்கு இன்றைய தினத்தில் நம்ம எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும், அப்படி வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது, அதை பற்றிய பல முக்கியமான தகவல்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினத்தில் சூரிய பகவானை நினைத்து நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு நிரந்தரமான ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாக கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் அப்படின்னே கூட சொல்லலாம். இவரை வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் உரிய தினம் அப்படின்னாலும் அது ஞாயிற்றுக்கிழமை தான். இன்றைய தினத்தில் நம்ம ஒரு சில மந்திரத்தை மட்டும் உச்சரித்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சிறப்பான பூஜை செய்வதன் மூலமாகவும் நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சூரியன் உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரியன் உதயத்திற்கு முன்பாகவே நம்மளுடைய வீட்டில் தீபம் வைத்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பின்பு சூரிய உதயத்தின் போது வீட்டிலிருந்து வெளியே வந்து சூரிய பகவானை பார்த்து நம்மளுடைய இரு கைகளையும் கொப்பி நம்ம மனதார வழிபடலாம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைக்கும்படியும் நம்ம மனதார சூரிய பகவானை நம்ம வேண்டிக் கொள்ளலாம். அதாவது ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா இரு கைகளையுமே தலைக்கு மேல் பக்கமாக உயர்த்தி சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து வழிபட வேண்டும். அதன் பின்பு 6 மணிக்கு மேல், அதாவது சூரியன் உதயத்திற்கு முன்பாகவே நம்மளுடைய வீட்டில் நம்ம தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். சூரிய பகவானை பார்த்தபடி நம்ம ஒரு சில மந்திரத்தை நம்ம சொல்ல வேண்டும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் ஹீம் ஆதித்யாயா நமஹ. இந்த ஒரே ஒரு வரி மந்திரம் தாங்க. சூரிய பகவானை பார்த்து நம்ம 3 முறை சொல்ல வேண்டும். அதன் பின்பு நம்மளுடைய பூஜை அறைக்குள் வந்து நம்ம தீபம் ஏற்றி வைக்கலாம். தீபத்தை பார்த்து 108 முறை மனதார நம்ம சொல்லி வழிபடலாம். நம்மளுடைய மனதைரியம் அதிகரிக்கும். பிரச்சனைகளை கண்டு நம்ம ஒருபோதுமே பயப்பட மாட்டோம். அதோட எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ரொம்பவே துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதி மற்றும் மனதைரியம் அப்படிங்கிறது நம்மளிடம் இருக்குங்க. இந்த வழிபாட்டினை நம்ம வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்து வந்தோம் அப்படின்னா மிகச்சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். இந்த முறையை பின்பற்றி தான் நம்ம சூரிய பகவானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பான விஷயங்களில் ஒன்று. அதே போல் மாலையிலும் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்திலும் நம்மளுடைய வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து சூரிய பகவானை நினைத்து இந்த மந்திரத்தை நம்ம கட்டாயம் சொல்ல வேண்டும். முடிந்தளவிற்கு 3 முறை சொல்லலாம், இல்லை அப்படின்னா 108 முறை கூட நம்ம சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கண்கூடாக நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னா இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சூரிய பகவானை வழிபடும்போது நம்ம அசைவம் சாப்பிடவே கூடாது. பல பேர் வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமையில் அசைவம் சமைப்பதை வழக்கமாக வைத்திருப்பாங்க. அப்படி நம்ம அசைவம் சாப்பிடுவதாக இருந்தோம் அப்படின்னா சூரிய வழிபாட்டிற்கு முன்பாகவே நம்ம வழிபாடு செய்து விட்டுட்டு அதன் பிறகு தான் நம்ம அசைவம் சாப்பிட வேண்டும். அசைவம் சாப்பிட்டு விட்டு நம்ம வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தவறான செயலாகவே தான் சொல்லப்படுறாங்க. ஒவ்வொரு கிழமையுமே ஒவ்வொரு கடவுளுக்கு உரியதாக நம்ம வைத்து வழிபாடு செய்வோம். சிறப்பான பூஜைகள் அனைத்துமே செய்வோம். அதே போல தான் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு செய்ய ரொம்பவே உகந்த ஒரு தினமாக தான் இருக்குது. சூரிய நமஸ்காரம் செய்து வந்தோம் அப்படின்னா கிரக தோஷங்களில் இருந்தும் நம்ம எளிமையாகவே விடுபடலாம். மேலும் சூரிய பகவானுக்கு உரிய இந்த தினத்தில் நம்மளுடைய வீடுகளில் வெளியில் வந்து நின்று நம்ம சூரிய பகவானை கண்ணார தரிசனம் செய்ய வேண்டியது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்குங்க.
இப்படி நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணங்களில் சூரிய பகவான் உங்களுக்கு மிகச்சிறப்பான அருள்களை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி விடுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் வெளிநாடுகளில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுக்கான கோவில்கள் அப்படிங்கிறது சிதைந்த நிலையிலாவது இன்றளவுக்குமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. நம்மளுடைய ஆரோக்கியத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் தாங்க. சுகத்துக்கு சூரிய பகவானை வணங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திர சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லும். அதாவது கிமு 2000 ஆண்டுக்கு முன்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், அக்னி, வருணன் ஆகிய கடவுளை நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டு தான் வந்துட்ருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். காலை 7 மணிக்குள்ளும் மாலை 5 முதல் 6 மணிக்குள்ளும் சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்து நம்மளுடைய உடலில் முழுவதுமாக தடவிக்கொண்டு 1 மணி நேரம் நம்ம அமர்ந்திருந்தாலே எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி நம்மளை விட்டு விலகாத நோய்கள் கூட விலகி குணமாகிவிடும் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய வழிபாட்டை செய்வதன் மூலமாக தோல் நோய் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த தோல் நோய் முழுவதுமாக அகன்றுவிடும். கண் நோய் குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த குறைபாடு அனைத்துமே சரியாகிவிடும். சூரிய வழிபாட்டின் மூலம் நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு மிகச்சிறந்த ஒரு நற்பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாகவே கிடைக்குங்க. சூரியனை பரம்பொருளாக ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கண்டேய புராணம், பவிஷ்ய புராணம் முதலிய நூல்களில் கூட சூரிய வழிபாட்டை பற்றி மிக அற்புதமான தகவல்கள்லாம் இருக்குங்க. மந்திரங்களில் ரொம்பவே மிக சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னா அது காயத்ரி மந்திரம் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த காயத்ரி மந்திரம் சூரிய பகவானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு மந்திரமாக தான் இருக்குது. பொதுவாக சூரிய வழிபாட்டின் மூலம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறப்பான ஒன்றாகவே இருக்குது. நீங்கள் 1 வாரத்திற்கு காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்பாக எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்து வந்து பாருங்கள். உங்களுக்கு அந்த வாரத்தினுடைய ஆரோக்கியமானது எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்கூடாகவே நீங்கள் அந்த மாற்றத்தை பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் நைல் நதிக்கரையில் வாழ்பவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா சூரிய வழிபாடு செய்த பின்பு தான் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய பணிகளையே தொடங்குவாங்க அப்படிங்கிறதும் நம்பிக்கையான ஒரு விஷயமாக இருக்குது. மேலும் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா படித்து முடித்து விட்டு வேலையில்லாமல் நிறைய பேர் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அப்படி படித்து முடித்து விட்டு நமக்கு நிரந்தரமான ஒரு அரசாங்க வேலையோ இல்லை அப்படின்னா நிரந்தரமான ஒரு வேலை நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா சூரிய வழிபாடு நம்ம 1 முறை செய்து வந்தாலே நமக்கு அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வாழ்க்கையில் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுடைய தொழில் வாழ்க்கையில் நம்ம முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைத்தாலும் இந்த சூரிய வழிபாடு அப்படிங்கிறது பெரிதும் பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சூரிய வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் அப்படிங்கிறது அதிகரிக்கும், ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருப்பவங்க சூரிய வழிபாடு செய்து தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் அதிகப்படுத்தி கொள்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் நம்ம இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து அதில் நம்ம பச்சை நிற பேனாவில் எனக்கு ஒரு நிரந்தரமான அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நமக்கு என்னெல்லாம் தோன்றதோ அதெல்லாம் எழுதி நம்ம சூரிய பகவானிடம் வைத்து நம்ம வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா அந்த வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓம் ஹீம் ஆதித்யாயா நமக அப்படிங்கிற மந்திரத்தை முடிந்த அளவிற்கு நீங்கள் இன்றைய தினத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா சூரிய பகவானினுடைய முழுமையான அனுக்கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் அப்படிங்கிறது பல அபூர்வ நிகழ்வுகளை கொண்டுள்ளதாக தான் இருக்குது. அதனால் இந்த தினத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி சூரிய பகவானினுடைய அருளை நீங்கள் முழுமையாகவே பெற்றுக்கொள்ளலாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவானை நம்ம எப்படி வழிபடுவது, அப்படி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கப் போகிறது, அதை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.